ஒரு கேள்விங்கா ஆண்டனி ராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. மிகவும் குழப்பமான சூழ்நிலையில் அகம்புறம் என பிரிக்க முடியாமல் அதனுடன் ஒன்றி விடுகிறோமே, எப்படி நிதானிப்பது அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களை அறியாம என்ன நடந்தாலும் அது பெர்மிட்டட் தான், நீங்களா தெரிஞ்சு என்ன பண்ணணும்ங்கிறதான் கேள்வி. தெரியும் போது நீங்க அகம்புறம் பிரிச்சுக்கிடுங்க, தெரியாத நேரத்துல அகம்புறம் பிரிக்க வேண்டாம், அதான் பிரிக்க முடியாது, நம்ம தான் தெரியாம இருக்கிறோமே. அது அது போக்குல போனோம், எப்படினாலுமே எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்டா மாறிட்டு தான் இருக்கு. அதனால ஒரு மூமெண்ட்ல உங்களை அறியாம நடந்தாலும் அடுத்த மூமெண்ட்ல நீங்க வந்து அறிஞ்ச நிலைக்கு வந்துருவீங்க. அறியும் போது நீங்க நிதானத்துக்கு வந்தா போதும், நிதானமா செயல்பட்டோம். வெங்கடேசன் நைஜீரியாவிலிருந்து கேட்டிருக்காரு, அவரை வந்து அன்மியூட் பண்றேன், அவர் கேள்வியை தொடரலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா? எல்லாரும் எல்லாருக்குமே பொதுவான ஒரு கேள்வியாவே நான் பையாட்ட கேக்குறேன். நம்ம பிறவி எடுக்கிறோம், மனிதனா பிறவி எடுக்கிறோம், பிறவி எடுத்து சின்ன பிள்ளைல இருந்து வளர்றோம், அதுக்கப்புறம் ஏதோ ரீசன்ல பிசிக்கல் டெத், அதாவது நோய் வந்தோ ஏதோ வந்து இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃபாவே இன்னைக்கு இந்த எல்லாருமே மெக்கானிக்கல் லைஃபாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமா ஐயா? அதுக்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்து நம்ம வந்திருக்கோமா? ஏன்னா உத்தி சுத்தி உன்னிப்பா கவனிக்கும் போது பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம நாலேஜ் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு 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 நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம். சோ இந்த நாலேஜ் கெயின் பண்ணி அந்த நாலேஜ், அதாவது ஐயா வந்து ஐயா அறிவுன்னு சொல்றீங்களா? ஏன்னா பகுத்தறிவு வந்து கண்டிப்பா இந்த தெளிவு கொடுக்காது, கொடுக்கவே முடியாது. பகுத்தறிவு கொடுக்காதுங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இது ஒரு நாலேஜ், நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஆஸ்பெக்ட் நாலேஜ் தான் நம்ம வந்து நம்ம பகுத்தறிவுன்னு நம்ம சொல்லிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கமே நோக்கம்தான், உண்மையான நோக்கம் தான் என்னங்கய்யா? ஏன்னா அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறோம், காலையில கண் விழிக்கல இருந்து நைட்டு தூங்குற வரலையும் நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம கவனிச்சோம், உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃபே ஒரு மெக்கானிக்கல் லைஃபாவே தான் போயிட்டு இருக்கு. ஒரு உண்மையான ஒரு ஹாப்பினஸ், உண்மையான ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு இதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. சோ இது இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைஃப், ஏன் இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைஃப் தான் நம்மளோட வாழ்க்கையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு உலகம் ஃபுல்லாவே ஜென்ரலாவே பார்க்கும்போது நம்ம அகத்தை பொறுத்தளவு தெளிவா இருக்கீங்கயா, புறத்தை பொறுத்தளவு இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், சாதாரண வீட்டுல இருக்கிறவங்கல இருந்து கூட, வீட்டுல இருக்கவங்க ஃபேமிலியே எடுத்தாலும் கூட, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல இந்த ஃபேமிலி பவர் ஏதாவது சொல்லலாம், எல்லாருமே பவரை யூஸ் பண்ணி ஒருத்தர் இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் டாமினேட் பண்றதுக்காகவும் சப்ரஸ் பண்றதுக்காகவும் தான் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றாங்க, டாப் பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாருமே. இந்த மாதிரி வாழ்க்கையை விட இதுதான் வாழ்க்கைங்க. ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கையை, இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை இல்ல, இன்னும் சிறப்பான ஒரு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி ஒரு கொஞ்சம் தெளிவு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்துகிட்டு இருந்த ஐயாட்ட கேட்கணும்ட்டு, இன்னைக்கு ஐயாட்ட இது எல்லாருக்குமே உள்ள பொதுவான ஒரு கேள்வியா ஐயாட்ட கேட்கறீங்க? அதாவது இப்ப நம்ம நினைச்சோம்னா சூழ்நிலை எல்லாம் மாத்த முடியாது, சூழ்நிலை வந்து சிறிய சிறிய தான் மாற வேண்டியிருக்கும். நல்ல சூழ்நிலையா இருக்கலாம், மோசமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா மனசுங்கிறது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு, அங்க வந்து நம்ம நாம மாத்தணும்னே அவசியம் இல்லை, அதுவாகவே மாறிட்டு இருக்கு. கணந்தோறும் அது புதுசு புதுசாவே இருக்கு. அந்த அது கணந்தோறும் அது புதுசா இருக்கிற ஒரு தன்மை தான் வந்து, அது 100% இருந்ததுன்னா அது இன்னோசன்ட் ஸ்டேட்னு சொல்றோம், அல்லது லிபரேட்டட் ஸ்டேட்னு சொல்றோம். உண்மையிலே சொல்ல போனான்னு சொன்னா நம்ம அடைய வேண்டிய உச்சமான நிலையே அதுதான். நம்ம சைக்கலாஜிக்கலா ஓகேன்னு சொன்னா பிசிக்கலா கூட எல்லாமே ஓகே ஆயிடும். இந்த பிசிக்கலாங்கிறது வந்து நம்ம நினைச்சா எல்லாமே சொன்னாலே சரியாயிரும், அது சரியாது, நம்ம நினைச்சாலும் நினைக்கலாம் தானாவே சரியாயிரும் எல்லாம் பார்க்க முடியாது. புறத்தை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணத்தான் செய்யணும். சிலதுகள் எக்ஸசிவா இருக்கும், அது வந்து கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வரும். சிலது பிலோ நார்மலா இருக்கிறத நீங்க அபவ் நார்மலுக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டிய நம்ம கடமை இருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப நம்மளை பொறுத்த அளவுல ஹையஸ்ட் ஸ்டேட்டு நம்ம இருக்கிறதுல ஒரு அர்த்தமுள்ள தன்மை நிட்டு சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான், லிபரேட்டட் ஸ்டேட்டை தான் நம்ம சொல்றோம். சரிங்கய்யா, இப்போ நமக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு உலகத்துல வந்து நமக்கு பல எக்ஸ்டர்னல் மனசார பொறுத்த அளவு சைக்காலஜிக்கல் கைடு கிடையாதுன்னு ஐயா தெளிவா நேற்று சொல்லியிருந்தீங்க, அது நல்லா தெளிவா இருக்கு. சோ எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பொறுத்தளவு நமக்கு பல பேருக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எதிர்பார்க்கறோம். சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு லைஃப்ல சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்றோம், ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு கைடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட போறோம்.
சோ இந்த பல பேர் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பகுத்தறிவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அறிவுரைகளை எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம எந்த விதமான அறிவுரை நம்ம எடுத்துக்கிறது என்ன இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் வாழ்க்கைக்காக பல பேர் எதிர்பார்க்கிறோம் நம்ம அறிவுரைகளை. சோ இந்த மாதிரி அறிவுரைகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னோசன்ஸ் அதாவது இன்னோசன்ஸ் டெக்ட் ஓகே அது எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். சோ இந்த மாதிரி ஒரு இன்டியூட்டிவ் பவர் நமக்கு கைட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இன்னைக்கு உடல் ரீதியா இருக்கட்டும் மன ரீதியா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே பிரதானமா நமக்கு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்திலயும் நம்ம வந்து வெளியில போய் கைடு நம்ம தேடிட்டு இருக்கோம். பிசிக்கலா இருக்கட்டும் மைண்டா இருக்கட்டும் மைண்ட்ல மனசளவுல நிம்மதியா இருக்கிறதா இருக்கட்டும். சோ இந்த விஷயத்துல வந்து நமக்குள்ள ஒரு நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குங்களையா இருக்கிற மாதிரிதான் ஒரு உணர்வு இருந்துகிட்டு இருக்கோம் நமக்குள்ள. ஏன்னா நம்ம ஒரு சாப்பாடு விஷயத்தையும் எடுத்தா கூட இருக்கீங்களா இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது மனசை இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமான அறிவுரைகள் சொல்றாங்க. ஆனா அதை உன்னிப்பா பார்க்கும்போது அவங்களோட அறிவுரை எல்லாம் நம்ம கேட்டோம் எக்ஸ்ட்ரல் வாழ்க்கைக்கு நம்ம இப்படிலாம் டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கேட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிரு எங்கேயோ போய் நிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு நமக்குள்ள ஒரு என்டிட்டி பவர் நம்ம கைட் பண்ண முடியும் நம்ம கைட் பண்றதுக்காக இதை இருக்குங்களாயா. ஏன்னா இயற்கையிலேயே அப்படி ஒரு அம்சம் இருக்குங்களாயா இருக்கிற மாதிரிதான் ஒரு உணர்வு இருக்குங்க. ஏன்னா கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்குது. நம்ம பல பேர்கிட்ட இந்த சாப்பாடு விஷயத்துல இதை சாப்பிட்டா உடம்பு நல்லது இதை சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லாருமே அறிவுரை சொல்றாங்க. அவங்க எல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம உடம்போட ஆரோக்கியம் தான் கெடுது அப்படிதான் இன்னைக்கு நான் உணர்றேங்க. ஐயா பல பேரோட அறிவுகளும் கேட்டா நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் தான் கெடுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட நமக்குள்ள ஒரு அந்த இயற்கையிலேயே நமக்கு ஒரு அந்த இன்டியூட்டிவ் பவரை நமக்கு எப்பயுமே கைட் பண்ணிக்கிட்டு இருக்கலையா. அதை நம்ம எப்படிங்க ஐயா உணர்றது அது எப்படியா நமக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தாங்கன்னா பொதுவாகவே வாய்ஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கெயிட் பண்ணு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம டெம்பர நிரந்தரமா ஏதோ வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு அறிவுரைகள் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்ப கூட ஐயா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நேற்று ஈவினிங் நைட்டு நிறைய இது வந்து இந்த மாதிரிலாம் ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும் இந்த மாதிரிலாம் ஐயா கிட்ட கேட்கணும் உட்கார்ந்து இருக்கும்போது நல்லா தெளிவா கேட்க முடியுது ஏதோ அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி ஐயா கிட்ட கேட்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய நமக்கு கெயிட் பண்றக்கூடிய இன்டியூட்டிவ் பவர் இல்லையா இல்ல இது நினைவுகளுடைய ஓட்டமா அப்படிங்கிறது நினைவுகள் ஓட்டம் ஓட்டத்துக்கும் இந்த இன்டியூட்டிவ் பவருக்கும் என்ன வித்தியாசம் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல அறிவுரைகள் நமக்குள்ளிருந்தே நம்ம இன்டியூட்டிவ் பவர்ல இருந்து நம்ம வாங்கி நம்ம வாழ்றதுக்கான சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்காக வழி நமக்கு இயற்கையில ஏதாவது அம்சம் இருக்குங்களையா என்னோட கேள்வி அதான். அதாவது நீங்க அகத்தை பொறுத்த அளவுல பாதையே இருக்கக்கூடாது வழியே இருக்கக்கூடாது நீங்க முடிச்சுக்கிடணும். முடிச்சுக்கிறதுக்கு வழிகாட்டுனா எப்படி முடிக்க முடியும் அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அங்க வந்து அகத்தை பொறுத்த அளவு இந்த வழிகாட்டல்கள் எல்லாமே புற அம்சத்துக்கு தான் தேவைப்படும். புற அம்சத்துக்கு நீங்க எப்படி வாழணும் எப்படி ஏன்னா நிறைய சிக்கல்கள் வந்து புற அம்சம்னு சொல்லி நம்ம தாவே ஏமாதானு விட்டுறக்கூடாது. புற அம்சத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் செயல்படணும். அங்க வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா யார் சொல்றது யார் கேட்கறதுங்கிற பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அது காலப்போக்கில் தான் வந்து நம்ம வந்து நாகரீகத்தினுடைய வளர்ச்சினால அது இன்னும் கொஞ்சம் யார் சொல்றத கேட்கணும் யார் சொல்றத கேட்கக்கூடாதுங்கிறது வந்து அதுக்கும் ஒரு வகையான நாகரிக வளர்ச்சி தேவைப்படுது. இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் கூட அதை எடுத்துக்கிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. நல்ல கருத்துக்களை சொல்ற எடுத்துக்கிடுற அளவுக்கு கூட நாகரிக வளர்ச்சி தேவைப்படுது. அதனால தான் இதை வந்து பரிசீலனைக்கு எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன உண்டுங்கிற சிந்தனை கூட எடுத்துக்கிடலாம். அதனால அதுலயும் கூட புறச்செயல்கள் புற அம்சங்களை பொறுத்தளவுல உலகத்தினுடைய நிகழ்வுகளை பொறுத்தளவுல ஒவ்வொரு காலத்திலையும் வளர்ச்சிகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் காலப்போக்கில் இன்னும் இதோட அதிகமான வளர்ச்சிகள் ஏற்படும். இது நம்ம அகத்தை பொறுத்த அளவுல நம்ம மனசு என்ன சொன்னாலும் அங்க சொல்றதுக்கு வேலையே இல்லை. அங்க முடிச்சுக்கிடுறது ஒன்னதான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்புறம் அதுக்கப்புறம் மனசு வந்து இப்படி சொல்றேன் அப்படி சொல்றேங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு வேண்டியதில்லை. அதனால மனசு என்ன சொன்னாலுமே அது புறத்துக்காக வச்சுக்கிடுங்க. புறத்துல வந்து எல்லாமே நீங்க சொன்னது கேட்ட மாதிரி வளங்கள்லாம் இயங்க போறது இல்லை. அதுவும் மெல்ல தான் இயங்கும். அதுவும் கொஞ்சம் காலம் எடுக்கும். என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படணும்னாலும் கூட கொஞ்சம் காலம் எடுத்து தான் பண்ணும். பட் இருந்தாலும் நல்ல கருத்துக்களை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க. எந்த அளவில் கம்யூனிகேட் பண்ணணும் அது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி அடுத்தவங்கள ஆக்கிரமிக்காதபடி கொஞ்சம் ஒரு மென்மையாக நீங்கள் கொடுங்க. எங்களுக்கு சரிங்கய்யா நல்லதுங்க நல்லது.